இது புண்ணிய பூமி இல்லை பூலோக சொர்க்கம் ஈசன் விஸ்வநாதன் கருணா சமுத்திரம் ஆமா அவன் நாமத்தை உச்சரிச்சா நாக்கெல்லாம் தித்திக்குதுன்னா நினைத்தால் நெஞ்சம் குளிர்கிறது நீ ஒரு மனுஷனாங்கட உங்க புத்தி இருக்கா மூளை இருக்கா கடங்கார பாவி கோயில் கோயில் நின்று இனி ஒரு குத்துக்கள கூட பாய்க்கப்பட மாட்டீர் போலீர் பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு பட்ட கடனை மறைக்க மாதிரி அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா சுவாமி சுந்தரம் ஐயா இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமே நீ கணச்சல் மிச்சம் ஏன் ஐயா இப்படி பிராணம் வாங்குறீ அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி ஏன் நெஞ்ச உறுத்துதா ரோஷம் ஒரு கேடு உமால எப்படியா தீர்க்க முடியும் உங்ககிட்ட என்னயா இருக்கு அரை காசுக்கு வழி இல்லாத நீ ஆயிரம் கோடி பொண்ணு எப்படியா கொடுக்க போறீ உம் சொல்லி குத்தம் இல்லையா அது உமா சொல்லி குத்தம் இல்ல இந்த பராளியை நம்பி அனுப்புனாரே அந்த பாலா போன மதுரிஷி மதுரிஷி அவரை சொல்லணும் அவரை சொல்லணும் விஸ்வநாதா 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 எதுக்கு எடுத்தாலும் விஸ்வநாதன் நீ இப்படி அழைக்கிறீரே கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து கொட்டி கொடுத்துருவாரா என்ன ஒய் இதுக்கு ஒரு முடிவு சொல்லாதபடி இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க நீ மானம் உள்ளவரா ரோஷம் உள்ளவரா இருந்தா சத்தியம் வந்தவரா இருந்தா நான் கிழிக்கிற கூட தாண்டப்படாது சுவாமி எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்தாமா உன் யோசனை நேக்கு தேவையில்லை நேக்கு வேண்டியது பொண்ணு ஆமா சுவாமி என் தலைவர் நீங்கள் நான் உங்கள் சொத்து உடல் பொருள் ஆவி மூன்றாலும் உங்களுக்கு கடமைப்பட்டவள் இந்த கஷ்டம் தேர நான் பயன்பட்டேன் என்றால் அது என் பாக்கியம் சுவாமி என்னை விற்று முனிவரின் கடனை தேவி சுவாமி மனைவி என்ன இருக்கணும் தேவி நீ என்ன சொல்லுகிறாய் தேவி விஸ்வநாதா இதுவும் உன் சோதனையா நான் பட வேண்டிய வேதனையா விதியே நீ என்னோடு விளையாடுகிறாயா தேவரும் மூவரும் சாட்சியாக நிற்க தீவலம் வந்து உன்னை கரம் பற்றினேன் வாழ்விலும் தாழ்விலும் என்னை பிரியேன் என்று வாழ்க்கை துணவியாக வந்தாய் உன்னை நான் விற்பதா கொடுமை கொடுமை உற்றாரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள் கொண்ட மனைவியை விற்றான் சண்டாளன் என்ற சரித்திரம் ஏற்படத்தான் வேண்டுமா தேவி இந்த அருமையா இப்ப கடனை கொடுக்க முடியுமா முடியாதா சந்திரமதிக்கு இருக்கிற புத்தி கூட நோக்கில்லையே அது ஏதோ ஒரு பாதையை சொல்லுது அந்த பாத பிரகாரம் போய்வீரா என்னமோ மறைக்கிறீரே சுவாமி வாக்கு தவறினோம் வைராக்கியம் பொய்யானது என்ற பழி ஏற்பட வேண்டாம் வீரனுக்கு போர்க்களத்தில் உறவு உண்டா அதுபோல் கடன் கொண்டவருக்கும் சொந்தமும் பந்தமும் கிடையாது சுவாமி சுவாமி நானே மனப்பூர்வமாக ஒப்புகிறேன் தயங்காதீர்கள் சுவாமி தயங்காதீர்கள் என்னையா யோசிக்கிறீர் இன்னும் என்ன தயக்கம் தவண தீரத்துக்குள்ளார தடை செய்யாம வித்துக்கணும் சுவாமி சுவாமி தேவி வியாபாரம் நடக்குது எதையா விலை கேட்கறது ஓஹோ சரக்கு இல்லாத வியாபாரமா என்னையா இங்க கும்பல் ஓய் பிராமணா இந்த கும்பல நீர் ஒருத்தர் தான் உனக்கு என்னையா சரக்கு தேவை நீர் என்ன சரக்கு வாங்க வந்தீர் உமால என்ன முடியும் ஏன் இங்க வந்தீர் என்ன போக சொல்ல நீ யார் ஐயா ஊருக்கு புதுசோ ஆமா ஐயா பழசு ஓய் காய்கறி வாங்க வந்த மனுஷனுக்கு இங்க என்ன வேற காய்கறி எல்லாம் காஞ்சி போதுங்க எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போங்க ஓய் விஷயத்தை கேட்டா ஏயா இப்படி திணறீரு விஷயத்த சொல்லியா சொல்லுங்கள் சுவாமி நல்ல ஆளை பார்த்து சொன்னேன் உனக்கு என்ன பித்தமா இந்த ஆளாவது வாங்குறதாவது மூஞ்சி முகர நட்டை பார்த்தா தெரியல கையில் இருக்கிற காய்கறியை தானே வாங்கி வந்திருப்பாரு போல இருக்கு மரியாதையா பேசுங்கானோ விக்க வந்த மூஞ்சி முகரகட்டையும் பாரு நீ பேசுற விஷயத்தை ஆம்படியா காலில் கேட்டிருந்தா உன் பல்லு 32 கொட்டி போயிருக்கானோ பல்லு 32 கொட்டி போயிருக்கும் என்ன சொல்றேன் ஓஹோ ஐயர் வாழ அனுபவத்தை சொல்றா போல ஓய் பிராமா இனிமே நான் பொறுக்க மாட்டேன் வேண்டாம் கருணை காட்டுங்க இவள் என் மனைவி இவளை விற்கிறேன் என்ன என்ன இது அக்கிரமம் காசி பட்டினம் இவ்வளவு தூரம் கெட்டு போச்சா இந்த பாவத்தை எல்லாம் பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன் ஐயா உமக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துட்டது மகரிஷி விஸ்வாமித்திரருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் சுவாமி ஓஹோ விஸ்வாமித்ர மகரிஷி வட்டிக்கடை வேற நடத்துறாரா பத்தி இழிவா பேச நீ யாரு நீ யாரு அவரை பத்தி பேசுனா உமக்கு ஐயா கோவம் வருது அவரோட வாழா நீரு அவருடைய பிரதம சீடன் யார் இருக்கட்டுமே நேக்கு கோவம் வந்து அதுக்கு மேல மேலக வந்தா சும்மா எங்கடா நீர்
கடன்பட்டதுக்கு ஏதாவது அத்தாட்சி உண்டா? அத்தாட்சி எதற்கு சுவாமி? வார்த்தை ஒன்று போதாதா? நீர் ஒரு பெரிய பைத்தியக்காரன் ஐயா, நீ சும்மா இருக்கும். இவ எப்படி வசூலிக்கிறான்னு நான் பாத்துக்கிறேன். பிராமணா, எங்க கடைக்கு போ? எங்கனா அங்க யாரோ தற்பால் மன்ன வருவான். வாங்கறதுக்கு வக்கு இல்லைனாலும் குறுப்பொழியா சொல்லி கொடுக்க குறுப்பொழி. ஓய் கோமாளி பிராமணா, நான் நினைச்சேன்னா உண்மையும் உங்க அப்பனையும் உங்க பாட்டனையும் உங்க பரம்பரையை சேர்த்து வாங்கிடுவாரு. சேர்த்து வாங்கிடுவீர். இங்க வேலை 1000 கோடி பொண்ணுங்கணும். 1000 கோடி பொண்ணா? ஓய் ஓய், ஊச்சூட மறந்துடாதீர். எங்கண்ணா இவ்வளவு பெரிய வேலையா? என்ன சும்மா பாத்தீரா? சக்கரவர்த்தினி, அயோத்தி மகாராணி, அரமனையில வாழ்ந்தவளுக்கு இதை விட அதிக பொண்ணு கொடுக்கணும். என்ன செய்யறது? குருநாதர் விஸ்வாமித்ர மகரிஷிக்கு கொடுக்கணும். கொடுக்க இஷ்டம் இருந்தா சொல்லும், இல்ல வந்த வழியா பார்த்து சொல்லும். என்ன போக சொல்ல, நீ யாருங்கண்ணா? அப்ப இல்லும் நிக்க மாட்டேன். பொண்ணே வா. ஓய் ஓய் ஓய், பொண்ணு எங்கண்ணா? பின்னாடி வாங்கண்ணா. தேவி, நான் என் இருதயத்தை விட்டுவிட்டேன், இரக்கத்தை விட்டுவிட்டேன், என் உயிரை விட்டுவிட்டேன். இனி உன் முகத்தை எப்படி பார்ப்பேன் தேவி? சுவாமி, நான் உங்கள் பொருள், உங்களுக்காகவே வாழ்ந்து வருகிறேன். உங்கள் கஷ்டம் தேர நான் உதவ முடிந்ததே, அதுவே என் பாக்கியம் சுவாமி. பதியின் கடனை தீர்க்க பத்தினியே விலையானாள் என்ற உன் தியாகத்தை நினைத்து பார்க்க கூட எனக்கு நெஞ்சம் இல்லை தேவி. கவலைப்படாதீர்கள் சுவாமி, கவலைப்படாதீர்கள். நான் தைரியத்தோடு போக வாழ்த்தி அனுப்புங்கள். தேவி, இனி இந்த வேதியரே உனக்கு தாய் தந்தை சகலம். சுவாமி, என்ன பெண்ணே தனியா வர்ற? பையனை அழைச்சுண்டு வா. ஐயா, குழந்தையை விற்கவில்லை என்ன சுவாமி? ஆமா, ஓய், அந்த அம்மா தானே விலை கூறினது. நீ என்ன பையன் அழைக்கிறீர்? நீ நல்ல ஆளுங்கடா, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது இதுக்கு தானா? மாடு வாங்கினா கண்ணு கூட வரண்டியதானங்கடா. ஆமா, அதுதானே வியாபார தர்மம். என்ன சுவாமி நீங்கள் சொல்லும் தர்மம்? என் குலத்திற்கு ஒரே மகன், இவனை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன்? வாஸ்தவம் தான், புத்திர வாஞ்சே யார விட்டது? பரவாயில்ல, அனுப்பிச்சு. சுவாமி, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை. நம் செல்வன் எங்கிருந்தாலும் அவனுக்கு ஒரு குறையும் நேராது. நான் பார்த்துக் கொள்கிறேன் சுவாமி, நான் பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி, என் செல்வங்களை உங்களிடம் அடைக்கலம் தந்துவிட்டேன், இனி உங்கள் பொறுப்பு. தாயாய் தந்தையாய் தெய்வமாய் அவர்களை காத்தருள வேண்டும். அப்பா, வா பெண்ணே, வா போலாம். இங்கே இரு. நீ ரொம்ப சிரமப்படுறியேன்னு உனக்கு உதவிக்காக. வாங்கிட்டு வந்தார். பாவி மனுஷா, நான் உயிரோட இருக்கச்சியா? வேலைக்கு வா, வா. நோக்கு வேலைக்காக. ஏன், நீ எங்க போறீ? சாப்பிடறது தெரிக்க வேண்டாமோ? கிரகலட்சுமி, நானு உன் ஆம்பளையாங்கிறத அடிக்கடி மறந்துடுறியே. என்னது மாடும் கண்ணுமா? ஏனா யாராவது தானம் கொடுத்தாளா? என்ன தானமா? விலை கொடுத்து வாங்கினேன் டி, விலை கொடுத்து வாங்கினேன். ஜலமா யாருக்கு? நோக்கடி நோக்கடி, நாசமா போச்சு. நான்
பாலை வித்து மோரை வித்து தயிரை வித்து எருமுட்டை வித்து சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, இப்ப உமா நான் என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய வேணாம், ஆளை விடுறி ஆளை விடுறி. வரலட்சுமி கோவிச்சுக்காதடி, அவ பெரிய அரண்மனையில இருந்தவ, நாம சந்தோஷப்படும்படியா நடந்துக்குவா. நீ பால்ல ஜலத்தை விடுவியோன்னோ, அவன் ஜலத்திலே பாலை விட்டு விட்டுருவாளா? சந்தோஷம் தானே? ஏனா அவ அரண்மனையில இருந்தவளாச்சே, நம்ம ஆத்துல உடம்பு உழைச்சு வேலை செய்வாளோ? செய்வா செய்வா. ஏண்டி நீங்க இட்ட பணியெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறேன் தாயி. என்னடி இது, நீலி கண்ணீர் நமையிலேன்னு சொல்லுவா? ஏண்ணா ஏன் இவா அப்படி அரத முஞ்சோட நின்னு இருக்க? நான் அழைச்சிட்டு வரச்ச சிரிச்சுட்டுதான் வந்தா, இப்ப இங்க வந்து உன்ன பார்த்ததுக்கு அப்புறம். சரி சரி வா முடுங்க, நன்னா இருக்கு. என்னடி இது, ஏன் ஏன் முஞ்சா பாத்து நிக்கிற? அம்மா முஞ்ச அடிக்கடி பாக்காத. இந்த பாரு கொல்லையில சாணம் இருக்கு, நெல்லிக்காய் அளவா எடுத்து தாமரை நேட்டம் தட்டும் தெரிஞ்சுதோ போபா. வேலைக்கு போறவள அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு சேர்த்து உதவ வாங்கி கொடுக்காத. டேய் அழைச்சிட்டு போடா போடா பிள்ளைங்க போ. விஸ்வநாதா எல்லாத்தையும் அந்த காளியம்மன் கிட்ட இருந்து நீதான்.